வாஞ்சி மணியாச்சி நாகர்கோயிலிடையே 198 கிலோமீட்டருக்கான இரட்டை வழிப்பாதை திட்ட பணிகள் நடந்து வருகிறது. இதில் வள்ளியூருக்கும் நாங்குநேரிக்கும் இடையிலான இரட்டைப்பாதை திட்டம் முடிவடைந்த சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடந்து வருகிறது. அது குறித்து வீடியோ பார்க்க இருக்கிறோம். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். வாஞ்சி மணியாச்சிலேருந்து நாகர்கோயில் வரைக்கும் திட்டத்தை பாட்பாட்டாக நிறைவேற்றிட்டு வராங்க. வாஞ்சி மணியாச்சிக்கு நாங்குநேரிக்கு இடையே ஏற்கனவே பணிகள் முடிவடைஞ்சு இரட்டை வழிப்பாதையில் ரயில்வே ஓடிட்டு இருக்கு. வள்ளியூருக்கு நாங்குநேரிக்கு இடையே 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு இரட்டை பாதைகள் பணிகள் நடந்துட்டு, அந்த பணிகள் முடிஞ்சுதான் இப்போ சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. நாங்குநேரியில் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ பாதுகாப்பு ஆணையருக்கு பரிவட்டம் கட்டி வானமாமலை பட்டாச்சாரியர்கள் வழி அனுப்பி வச்சாங்க. நாங்குநேரி விட்டு வள்ளியூர் ட்ராலி இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. அது சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு அடுத்தது ஸ்பீடு ட்ரையல் பண்ணுறாங்க. நாங்குநேரியிலேருந்து வள்ளியூர் வரைக்கும் WDP 4D 40 171 டீசல் லோக்கோ ஒர்க் பண்ணுச்சு. இப்போ பார்க்குறது டீசல் லோக்கோவில் நடந்த ட்ரையல் ரன் பார்க்குறோம். புழுதியை கலப்புது பாருங்க. திருப்பி வரும்போது இந்த ஏசி லோக்கோ தான் ஒர்க் பண்ணுச்சு. லோக்கோ நம்பர் WFP 4 22 34 1. Kilometer speed மேல வந்துட்டு இருக்காங்க. ரன்னிங் ஸ்பீடையும் சேர்த்தே பார்ப்போம். நாங்குநேரி வள்ளியூர் இடையே 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரயில் இயக்குவதற்கு இரட்டை வழி பாதையில் சிஆர்எஸ் அனுமதி கொடுத்திருக்கிறதாக தகவல் கிடைச்சிருக்கு. வள்ளியூர் ஆரல் வாய்மொழி 18 கிலோமீட்டர் ஒர்க்கு முடிகிற நிலைமையில் இருக்கு. ஆரல் வாய்மொழியிலிருந்து நாகர்கோவில் 13 கிலோமீட்டர் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி முதல் இந்த பாதையில் வழக்கமான ரயில்கள் இயக்க இருக்கிறாங்க. நடப்பு நிதியாண்டுக்குள் நாகர்கோவில் வரையிலான இரட்டை பாதை திட்ட பணிகளை முடிப்பதற்கு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில் சேவை கிடைக்கும் என எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.